வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் முத்துகோபாலகிருஷ்ணன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முத்துகோபாலகிருஷ்ணனோட யூடியூப் பேஜ். இந்த யூடியூப் பேஜில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தாஸ்கண்ட் சிட்டியோட மையத்தில் இருக்கக்கூடிய அமீர் தைமூர் அந்த ஸ்கோர் பக்கத்தில் இருக்கிற அமீர் தைமூர் மியூசியம். வெளியேருந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்கன்னா ஒரு சின்ன ஒரு டோம் மாதிரி இருக்கும், ஒரு மசூதி மாதிரி அமைப்பில் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய மையப்புள்ளியில் என்னோடய பின்புலத்தில் இருக்கிற அரசர் வந்து பார்த்தீங்கன்னா பேரரசன், அதாவது மிகப்பெரிய வீரன் என்னோட தைமூரோட புகைப்படங்க. இவர் யார், இந்த தைமூருங்கிற யார், எல்லோரும் நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய வரலாற்று புத்தகங்களில். மிகப்பெரிய பேரரசன், மிகப்பெரிய வீரனும் கூட, சரிங்களா. அந்த நொண்டி காலை வச்சுக்கிட்டு இந்த மத்திய ஆசியாவே தன்னோட ஆட்சிக்கு கீழே வச்சுருந்தவர். இவருக்கு நம்ம இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் நிறைய வரலாற்று புத்தகங்களில் படிச்சிருப்பீங்க. இவர் வந்து நம்ம இந்தியா மேலே படையெடுத்து வந்து நம்ம டெல்லி சிட்டியையே வந்து டிஸ்மண்ட்லிங் பண்ணிவிட்டு அவர் ரிட்டர்ன் வந்தவருங்க. இவரோட பேரன் தான் பாபர். நம்மளோட முகலாயம் நம்ம நாட்டை ஆண்ட, இந்திய தேசத்தை ஆண்ட, இந்திய தேசத்தை 600 வருஷமாக ஆண்ட பாபரோட தாத்தா வந்து தைமூருங்க, சரிங்களா. இவரோட கண்ட்ரோலில் வந்து இந்த மொத்த மத்திய ஆசியா ஃபுல்லாமே அவரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இவரோட தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா சமர்காந்த். இங்கேருந்து இதே உஸ்பெகிஸ்தான் நாட்டில் தான் இருக்குது, ரொம்ப ஹிஸ்டோரிக்கல் பிளேஸ் சமர்காந்த். அடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி காட்டுறேன். இவரோட தலைநகரம் சமர்காந்தாக இருந்துச்சு. சமர்காந்த் பக்கத்தில் அப்ரசாகிங்கிற இடத்துலாம் இவர் பிறந்தார். இவரோட கட்டுப்பாட்டில் தான் இந்த தாஸ்கண்டு இருந்துச்சு. இவர் படையெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப் டு மாஸ்கோ வரைக்கும் படையெடுத்தார். அதாவது அலெக்சாண்டருக்கு அப்புறம் மிகப்பெரிய பேரரசன் அப்படின்னு சொன்னால் இவர் தாங்க. மாஸ்கோ வரைக்கும் படையெடுத்தார். சைனாவை படையெடுத்து போகும்போது அங்கே நோய்வாய்ப்பட்டு இறந்து நோய்வாய்ப்பட்டார். அப்போ ரிட்டர்ன் வந்து தான் சமர்காண்டில் இருந்தார். அவரோட சமாதி வந்து சமர்காண்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அமீர் தைமூரோட மியூசியம். இங்கே வந்து இவரோட நினைவு பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதில் மொத்தமாக இந்த மியூசியத்தில் என்ன இருக்குது, மியூசியத்தில் என்னென்ன வச்சுருக்காங்க, அவரோட நினைவாக என்ன இருக்குது, இதோட வேலைப்பாடுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மொத்தமாக கவர் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் நண்பன் முத்துகோபாலகிருஷ்ணனோட யூடியூப் சேனல்.
நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆடை பாருங்கள். இதுதான் வந்து அவங்களோட பாதுகாப்பு கவசமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த இரும்பு ராடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரும்பு ராடுகள், அதை வந்து இப்படி கோர்த்து இவங்க போருக்கு போகும்போது இதை ஆடையாக அணிஞ்சிருக்காங்க. அதாவது எதிரிகள்லேருந்து குத்த வரும்போது இந்த இரும்புகள் தடுக்கும். அந்த அதனால் இந்த மாதிரி தான் உடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மாடல் வச்சுருக்காங்க. பாருங்கள், 14th செஞ்சுரியில் இந்த மாதிரி கவசங்கள் தான் அவங்க உடையாக அணிஞ்சிருக்காங்க. பெரும்பாலும் இந்த மியூசியத்தில் உள்ள பெரும்பாலான என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலுக்கு வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டில் உள்ள இந்த தாஸ்கண்ட் சிட்டியில் உள்ள நிறைய வரலாற்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம இந்தியாவுக்கும் இந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய வீடியோக்களை வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் தர விரும்புகிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மியூசியத்தில் என்ன அப்படின்னு முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் பார்த்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமீர் தமிழ் காலத்தில், அதாவது 14th நூற்றாண்டில், அதற்கு பிறகு அவரோட வாரிசுகள் அவங்களோட காலத்தில் வந்து அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் அவங்களோட கட்டிட கலைகள், அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தின ஆடைகள், அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி கலாச்சாரங்கள் இருந்துச்சு, அதை ஃபுல்லாமே இதில் வச்சுருக்காங்க, நினைவு இதாக வச்சுருக்காங்க. சில இயற்கையால் அழியப்பட்ட கட்டிடங்களை கூட அதோட மாதிரிகள் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க பயன்படுத்த அவங்க காலத்தில் அவங்க அரச காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள், அதோட மாடலுங்க அவங்க வச்சுருக்காங்க, நிறைய கண்டெடுக்கப்பட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இன்னொன்று இதில் பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக என்ன பண்ணுன்னா, அந்த 14th நூற்றாண்டு 15th நூற்றாண்டில் என்ன மாதிரி பயன்படுத்தினாங்களோ அதே இதுதான் இன்ன வரைக்கும் இங்கே இருந்துகிட்டு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆடைகள்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆடைகள் எல்லாமே வந்து நம்மளோட தட்பவெப்ப நிலையை பொறுத்து தான் இருக்குது. அதனால் அந்த 14th நூற்றாண்டில் எப்படிப்பட்ட ஆடைகள் உடுத்துனாங்களோ அதே மாதிரி ஆடைகள் தான் இன்ன வரைக்கும் உடுத்திக்கிட்டு இருக்காங்க. எழுத்துக்கள் கூட அதை ஒத்து தான் இருக்குங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா,
இதற்கும் நம்ம இந்தியாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னா இவங்க தான் நம்மளை வந்து 600 வருஷம் முகலாய பேரரசாக ஆட்சி பண்ணியிருக்காங்க. தைமூரை பற்றி படிக்கும்போது சொல்லுவாங்க, தைமூர் முதல் முறை அங்கே வரும்போது யானையை கண்டு பயந்துருக்காரு. ஏன்னா யானை இங்கே வந்து கிடையாது, யானைப்படையை பார்த்து அவர் பயந்துருக்காரு. அதனால 30 யானைகளை வந்து அவர் கைப்பற்றி இங்கே கொண்டாந்து சமர்காந்தில் வந்து கட்டிடங்கள் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு வரலாற்று சம்பவம் உண்டு. அதுக்கப்புறம் கூடவே வரும்போது நம்மளோட கட்டிட கலைஞர்களையும் அவர் அகதிகளாக கொண்டு வந்திருக்கிறாரு, கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. வந்து அவங்கள வச்சு தான் சமர்காந்து நகரத்தை வந்து வடிவமைச்சிருக்காரு. சமர்காந்தில் நிறைய இடங்களை கட்டியிருக்காரு அப்படிங்கிறது வரலாற்று சம்பவங்கள் நிறைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நான் உங்களுக்கு பெரும்பாலும் காட்டியிருக்கிறேன், நம்ம தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா முகலாய சாம்ராஜ்யம் ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்டது. அதோட கற்கள் வந்து கூட இங்கே தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நிறைய கற்கள் வந்து பார்த்திங்கன்னா பளிங்கு கற்களால் ஆகப்பட்டது, அந்த மொசைக்கல்லால் செய்யப்பட்டது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கும் இந்த நாட்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. மீண்டும் இன்னும் வர வீடியோவில் நம்ம நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இந்த உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் தைமூர் காலத்துக்கும் முகலாய சாம்ராஜ்யத்துக்கும் என்னென்ன தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறத வீடியோவை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கட்டடைகளை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து நமக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க.